தமிழ் சொந்தங்களுக்கு எனது நெஞ்சார்ந்த வணக்கங்கள். கருவேப்பிலை செயற்கையாக உருவாக்கப்பட்டது. திருசங்கு சொர்க்கம் எப்படி உருவாக்கப்பட்டதோ அதுபோல் அதன் கூடவே உருவாக்கப்பட்ட பொருள்கள் தான் சுக்கராச்சாரியர் மூலமாக கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை என்பது கருவேப்பிலை நம்ம சாப்பிடும்போது எடுத்து வைக்கிறோம். அதில் நிறைய சத்துக்கள் இருக்கின்றன. அப்படி இருந்தாலும் கருவேப்பிலை என்பதை கடையில் வாங்கும்போது தனியாக வாங்கக்கூடாது. ஒரு தனியாக வாங்குறீங்கன்னு சொன்னால் அதை வாங்குறவங்களுக்கும் கொடுக்குறவங்களுக்கும் சண்டை வருவதாக நம்ம பழைய சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இப்போ கருவேப்பிலை வாங்கினீங்கன்னா வேறு ஏதாவது கூட ஒரு பொருளை கண்டிப்பாக வாங்க வேண்டும். இப்போ சில பழங்காலத்தில் ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க. இப்போ இன்றைக்கி கிடையாது, காசு சார்ந்த உலகத்தில் அது கிடையாது. பழைய காலத்தில் கருவேப்பிலை இலவசமாக கொடுப்பாங்க. நீங்கள் கொத்தமல்லி வாங்குறீங்கன்னு சொன்னால் கருவேப்பிலை, ஏதாவது காய்கறி வாங்குறீங்கன்னு சொன்னால் கருவேப்பிலை இலவசமாக கொடுப்பாங்க. கருவேப்பிலை பழைய காலத்தில் இலவசமாக தான் இருந்தது. இன்றைக்கி அது காசுள்ள ஒரு விவசாயம் சார்ந்த பொருளாக மாறிவிட்டது. கருவேப்பிலை நீங்கள் வாங்கும் பொழுது கண்டிப்பாக கூட ஏதாவது பொருளை வாங்கணும். எதிர்மறை சக்திகள் இருக்கிறதாக சொல்கிறாங்க. எதிர்மறை சக்திகளை ஈர்க்கக்கூடிய செயலாக கருவேப்பிலை இருக்கிறது. ஆனால் உணவுத்து விஷயத்தில் முதன்மைத்திறம் ரத்தத்தை கூட்டக்கூடிய ஒரு உணவாக கருவேப்பிலை இருக்கிறது. அதேபோல் ஆர்க்கிட் அந்தூரியம் சார்ந்த விஷயங்களும் செடிகளும் எதிர்மறை நிகழ்வுகளை கொடுக்கறதாக நம்முடைய வரலாறுன்னு சொல்ல முடியாது, நம்முடைய அனுபவத்தின் வாயிலாக இந்த விஷயங்கள் வருகிறது. ஆகவே இதனை நீங்கள் கவனித்து சில எந்த செடியை தவிர்த்துக்கலாம், எதை எப்படி வாங்க வேண்டும், தனியாக வாங்க வேண்டுமா, சேர்ந்து வாங்க வேண்டுமாங்கிறது கண்டிப்பாக கருவேப்பிலை நீங்கள் தனியாக வாங்கக்கூடாது. கருவேப்பிலை கடனும் கொடுக்கக்கூடாது. இலவசமாக பக்கத்து வீட்டில் கருவேப்பிலை கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கக்கூடாது. ஒரு செடி இருக்கு, கருவேப்பிலை கொடுத்தாங்கன்னா கூட ஏதாவது பொருளோட வைத்து கொடுக்க வேண்டும். தனியாக வாங்கக்கூடாது, தனியாக கொடுக்கக்கூடாது. அந்த வகையில் எனது வாஸ்து பயணம் என்பது தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் இருக்கிறது. அந்த வகையில் செங்கோட்டை நகர் சார்ந்த பயணம், அதாவது தென்காசி மாவட்டத்தில் செங்கோட்டை நகர் சார்ந்த வாஸ்து ஆலோசனை வேண்டும் என்ற மக்கள் என்னை அழைக்கும் போது உங்கள் ஊருக்கு வருவேன். நன்றி, வணக்கம்.